வணக்கம். நாயகிஸ் கிச்சனில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வர வரலட்சுமி நோம்புக்கு என்ன மாதிரி வந்து ரெடி ஆகியிருக்கேன், என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கியிருக்கேன், என்ன மாதிரி ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றதான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ். டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஆர்எஸ்எஸ் ஆன்லைன் சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்லேருந்து தான் வாங்கினேன். இது வந்து சாட்டின் தொம்பை. இது வந்து மண்டபத்தில் அலங்காரம் பண்ணுறதுக்கு அழகாக இருக்கட்டுமே அப்படின்றதுனால வாங்கினேன். இது வந்து உங்களோட இன்ச்சு பொறுத்து ரேட்டு வந்து மாறுபடும். ஸோ இது ஒன்று வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா இந்த சூழியால் இருக்கிற ஸ்க்ரீனு, இது வந்து பேக்ட்ராப்பில் தொங்க விடணும், பேக்ட்ராப் வந்து நல்லா அழகாக இருக்கணும், அதே சமயத்தை வந்து லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு இது வந்து வாங்கியிருக்கேன். பேக்ட்ராப்பில் ஸ்க்ரீன் விட்டுட்டு இது அதுக்கப்புறமேட்டுக்கு பூஜை ரூம்லேயும் வந்து ஸ்க்ரீனாக விட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா சாமிக்கு வந்து ஜட அலங்காரத்துக்காக வந்து வாங்கியிருக்கேன். அது ஜஸ்ட் லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கினேன், அது ஒரு 150 அந்த மாதிரி தான். அண்ட் இதுவும் வந்து அதே கடையில் வந்து ஹாரம் இருந்தது. ஸோ சாமிக்கு அலங்காரம் பண்ணுறதுக்காக வாங்கினேன், அது ஒரு 100 rupees அந்த மாதிரி தான். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது வந்து காயின். இந்த காயினில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கனாக்கா பின்னாடி வந்துட்டு ஸ்ரீ சக்கரம் வந்து பொறிச்சிருக்காங்க, அதுக்காகவே இந்த காயின் வந்து வாங்கினேன். ஆக்சுவலாக இவங்களும் ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்துகிறாங்க, மித்து என்டர்டைன்மெண்ட்னு சொல்லி சொல்லிட்டு அதில் நிறைய பொருட்கள் வாங்கினேன். பட் அதுக்கப்புறம் போட்டு வரத்துக்கு லேட் ஆகுன்றதுனால நான் வந்து வாங்கலை. நெக்ஸ்ட்டு வந்து பூஜா ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டு, அந்த வெப்சைட்டில் வந்து பச்சை குன்றுமணி வாங்கினேன். அண்ட் ரெண்டு சங்கு மாலை வந்து வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து கோயிலில் இருக்கிற தாயாருக்கு, எங்கள் ஊர் திருமகிழ்ந்தவல்லி தாயாருக்கும், ஒன்று வந்து இப்போது வீட்டில் வரலட்சுமி தாயாருக்கும் போட்டு அலங்காரம் பண்ணுறதுக்காக வந்து வாங்கியிருக்கேன். இது ஒன்று வந்து 50 rupees. நல்லாயிருக்கு, ப்ராடக்ட் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அந்த க்ரீன் கலர் குன்றிமணி வந்து பார்த்திங்கனாக்கா ஒன்று வந்து 200 rupees. ஸோ அதை வந்து க்ரீன் கலர் கிளாத்தில் வந்து சுற்றி நம்மளுடைய பணப்பெட்டியில் வச்சோம்னாக்கா பணம் நிறையா சேரும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு. இது வந்து சின்ன பெல்லு அண்ட் லக்கி காயின். இது வந்து டோரில் மாட்டலாம், இல்லை வீட்டில் நமக்கு எங்கே பிடிக்குதோ அங்கே வந்து மாட்டிக்கலாம். அது வந்து ஆர்எஸ்எஸ் ஆன்லைனில் வாங்கினேன். இது ரெண்டும் வந்து காதோல கருகமணி வாங்கி வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கனாக்கா மூலிகை சாம்பிராணி, துளசி, நொச்சி, வேம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்தது. இது அதுக்கப்புறம் விபூதியாக கூட யூஸ் பண்ணிக்கலாமா. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கேன்ட்டு வாங்கினேன். ஆக்சுவலாக இப்போ நெட்டில் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா குபேர படி தான். எனக்கு அது கிடைக்கல, பட் சாதா படியிலையாவது வந்து அரிசி வச்சு அது மேலே அன்னபூர்ணி தயாரை வைக்கிறதுக்காக வாங்கியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா தாம்பூலத்துக்கு கொடுக்கறது. இது வந்து தாயாருக்கு புடவை. இந்த தடவை வந்து நான் புடவை எடுத்துக்கல, தாயாருக்கு புடவை தான் எடுத்திருக்கேன். ஸோ ரேட் பார்த்திங்கனாக்கா 480. அண்ட் ப்ளவுஸ் பீட் பார்த்திங்கனாக்கா ஒன்று வந்து 64 rupees. இங்கே இருக்கிற மக்கள் டெக்ஸில் தான் வந்து எடுத்தேன். தாம்பூலத்துக்கு தேவையான தாலி கயிறு, மஞ்சள் குங்குமம், இழைச்சி குளிக்கிற மஞ்சள், வளையல், இது எல்லாமே வந்து வாங்கியாச்சு. அண்ட் தாம்பூல பையும் வந்து ரெடி பண்ணிட்டேன். இது எல்லாமே வந்துட்டு லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கினேன். அண்ட் இது கூட வந்துட்டு இது கொஞ்சம் பாதி இது ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் அன்னைக்கு முத நாள் ராத்திரி தான் வந்துட்டு ஐ மீன் வியாழக்கிழமை அன்றைக்கி நைட்டு தான் வந்துட்டு வெத்தலை பாக்கு, பூ, வாழைப்பழம் இது மட்டும் எக்ஸ்ட்ராவாக அந்த தாம்பூலத்தில் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதை மட்டும் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா வெட்டிவேறு, ஜவ்வாது, பச்சை கற்பூரம், அதுக்கப்புறம் ஜாதிக்காய், மாசிக்காய், அதுக்குள்ளே என்னென்ன போடுவோமோ அந்த ஐட்டம்ஸும் வந்து வாங்கிக்கிட்டேன். அந்த வெட்டிவேறு ஆக்சுவலாக வந்து வெட்டிவேறு மாலை செஞ்சு போகிறதுக்காக வாங்கியிருக்கேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கனாக்கா பாக்குத்தட்டு வரவங்களுக்கு பிரசாதம் கொடுக்கறதுக்காக. அந்த இது தாம்பூல பை போட்டேன்னு சொல்லி சொன்னேன் இல்லையா, அந்த கடையிலேயே வந்து கொஞ்சம் கவரும் வாங்கிட்டு வந்துட்டேன். போன தடவை இதெல்லாம் வந்து மிஸ்டேக் பண்ணேன், பட் இந்த தடவை வந்து அதை சரி பண்ணியாச்சு. வீட்டை வந்து ஒட்டடை அடித்து நல்ல மஞ்சத்தூள், கல்லுப்பு இதெல்லாம் போட்டு வீட்டை நல்லா கழுவி விட்டாச்சு. அண்ட் பூஜை ரூமை வந்து டீப் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். சாமி ஃபோட்டோஸ் எல்லாம் தொடச்சிட்டு நல்ல மஞ்சள் குங்குமம் வச்சு வச்சுருக்கேன். அண்ட் பூஜை பாத்திரத்தையும் விளக்கி வச்சுருக்கேன். நாளைக்கு தாயாரை வீட்டுக்குள்ளே அழைச்சி பூஜை பண்ணுறது மட்டும்தான் பாக்கி. அண்ட் இந்த பொருட்கள் எங்கெங்கே வாங்கினன்ற லிங்க் மட்டும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.